हेलो फ्रेंड्स, वेलकम टू नम नेरम। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பானுக்கு வர்க் விசா எப்படி அப்ளை பண்றது, வர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, வர்க் விசா எப்படி process ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஜப்பானுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. பிளீஸ் பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜப்பானுக்கு போய் வர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வர்க் விசா தேவை. இந்த வர்க் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும், அதாவது ஜப்பான்ல இருக்க கம்பெனி கிட்ட நீங்க ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும். சோ இந்த வர்க் விசாவே 3 டைப்ஸ் இருக்கு, அதாவது ஜப்பான் வர்க் விசா வந்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னன்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் ஜப்பான் வர்க் விசா. இந்த விசா வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது ப்ரொஃபசர், ஆர்டிஸ்ட் இவங்கள மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த ரெகுலர் ஜப்பான் வர்க் விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க. செகண்ட் பார்க்க போற விசா டைப் வந்து ஜப்பான் ஹைலி ஸ்கில்ட் ப்ரொஃபஷனல் விசா. இந்த விசாவை எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா பாயிண்ட் பேஸ் சிஸ்டம்ல இஷ்யூ பண்ணுவாங்க. சோ இது வந்து லாங் பீரியடுக்கு இஷ்யூ பண்ற ஒரு விசா, அதாவது லாங் டேர்ம் விசான்னு சொல்லுவாங்க. சோ இந்த விசா வாங்குறதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரெகுலர் வர்க் விசாவை விட இந்த ஜப்பான் ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் விசால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேர்ட் பார்க்க போற விசா டைப் வந்து ஜப்பான் ஒர்க்கிங் ஹாலிடே விசா. இந்த விசாவை எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ஜப்பான் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் கூட ஒர்க்கிங் ஹாலிடே அக்ரிமெண்ட் இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜப்பான் ஒர்க்கிங் ஹாலிடே விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த ஜப்பான் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி COE. செகண்ட் வந்து ஜப்பான் ஒர்க் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்க கம்ப்ளீட் பண்ணி சைன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஃபார்மை நீங்க எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஜப்பான் மினிஸ்டரி ஆஃப் ஃபாரின் அஃபயர்ஸ் இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் கூட பாஸ்போர்ட்டோட காப்பீஸும் வைக்கணும். ஃபோர்த் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ், போட்டோவோட ஸ்பெசிபிகேஷன் 4 cm × 3 cm. போட்டோவை நீங்க 3 months எடுத்திருக்கணும். போட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கணும். இது வந்து ஆஃபர் லெட்டர். இந்த ஆஃபர் லெட்டர்ல உங்களோட பொசிஷன், உங்களோட சேலரி பிளஸ் உங்களோட டியூரேஷன் ஆஃப் த ஒர்க் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதையும் நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வைக்கணும். சிக்ஸ்த் வந்து உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ஸோட காப்பி, அது கூடவே நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண அந்த ப்ரொஃபஷனல் ஹிஸ்டரி டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். செவன்த் வந்து நீங்க ஜப்பான்ல போய் ஒர்க் பண்ண போற கம்பெனியோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாக்குமெண்ட்டும் அதுல இருக்கணும். எயித் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆர்டிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். நைன்த் வந்து நீங்க ஏதாவது ரிலீஜியஸ் ஒர்க்கர் அந்த மாதிரி ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா எந்த கம்பெனி உங்களை அனுப்புது அந்த கம்பெனில இருந்து கொடுக்கற டாக்குமெண்ட் பிளஸ் நீங்க ஜப்பான்ல போய் எந்த கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸையும் காட்டணும். டென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, சோ நீங்க ரிசர்ச் சம்பந்தமா ஜப்பானுக்கு போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரில ஒர்க் பண்ற அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் நீங்க ஜப்பான்ல போய் எந்த கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸையும் நீங்க காட்டணும், பிளஸ் உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ஸையும் நீங்க காட்டணும். வந்து ஜப்பான் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே உங்களோட எம்ப்ளாயர், ஜப்பான்ல இருக்க உங்களோட எம்ப்ளாயர்
இல்லனா உங்களோட ஸ்பான்சருக்கு அனுப்பணும். அவங்க வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க. எங்க அப்படினா இமிகிரேஷன் சர்வீஸ்ல உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க சிஓஇக்கு. சம்டைம்ஸ் ஏதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டா அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இப்போ நம்ம ஜப்பான் வர்க் விசாக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வர்க் விசா அப்ளை பண்ற அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சிஓஇ வாங்குறது. செகண்ட் வந்து தான் ஜப்பான் வர்க் விசா அப்ளை பண்றது. இப்போ நம்ம சிஓஇ அதாவது சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஜப்பானுக்கு எப்படி வாங்கணும்னு பார்க்கலாம். சோ யாரா இருந்தாலும் ஜப்பானுக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, லாங் டேர்மா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிய ஜப்பான்ல இருக்க இமிகிரேஷன் சர்வீஸ்ல வாங்கணும். சோ இத வந்து நீங்க ஒர்க் பண்ண போற அந்த கம்பெனி அதாவது அந்த எம்ப்ளாயர் இல்லனா உங்களோட ஸ்பான்சர் வந்து இத பாத்துப்பாங்க. சோ அவங்க வந்து இந்த சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷனை உங்களோட பிஹாஃபா இருந்து ஜப்பான்ல சப்மிட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு சார்பா அப்ளை பண்ணுவாங்க. சோ இந்த சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து ஒர்க் விசாக்கு ரீப்ளேஸ் கிடையாது. இந்த சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணணும். உங்களோட ஹோம் கண்ட்ரில இருந்து ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணணும். இந்த சிஓஇ என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஜாப்பனீஸ் இமிகிரேஷன் சர்வீஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்க, அதாவது ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஃபார் ஃபாரின் அஃபேர்ஸ் இவங்க செட் பண்ண எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான். ஸோ நீங்க இந்த சிஓஇ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா வாங்குறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆயிடும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஜப்பான் ஒர்க் விசா அப்ளை பண்றது தான். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி உங்க எம்ப்ளாயர் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எம்பசியில. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாப்பனீஸ் எம்பசிய கான்டாக்ட் பண்ணணும் நீங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ ஜப்பான் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த ஒர்க் விசா அப்ளிகேஷன் ஃபார்மையும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டைரக்டா போயிட்டு எம்பசியில சப்மிட் பண்ணணும். டைம்ஸ் வந்து எம்பசி வந்து நெசசரியா இருந்தா உங்களை வந்து இன்டர்வியூக்காக கூப்பிடுவாங்க. அந்த டைம்ல அவங்க கேக்குற அடிஷனல் டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க எடுத்துட்டு போகணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஒன்ஸ் உங்களோட ஜப்பான் ஒர்க் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து விசாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து மறுபடியும் இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு போகணும். எதுக்காக அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு. நீங்க ஒன்ஸ் பாஸ்போர்ட் விசா கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜப்பானுக்கு நீங்க டிராவல் பண்ணி போகலாம். இந்த ஒர்க் விசா ப்ராசஸ் ஆகிறதுக்கு மேக்சிமம் 5-10 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஆனா நீங்க சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் பண்ணி வாங்குறதுக்கு மேக்சிமம் 3 வரைக்கும் ஆகலாம். ஒன்ஸ் நீங்க ஜப்பானுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒர்க் விசாவோட நீங்க வந்து லேண்டிங் பெர்மிட் வாங்கிப்பீங்க. எங்கன்னா நீங்க என்டர் ஆகுற போர்ட்ல லேண்டிங் பெர்மிட் வாங்கிப்பீங்க. இந்த லேண்டிங் பெர்மிட் வந்து விசாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கும். பிளஸ் இந்த லேண்டிங் பெர்மிட் வந்து ஜப்பானுக்கு என்டர் ஆகிறதுக்கு ஒரு பெர்மிஷன் மாதிரி இருக்கும். சோ இந்த லேண்டிங் பெர்மிட் கூடவே நீங்க வந்து ரெசிடென்ஸ் கார்டும் வாங்கணும், பிளஸ் ரீ என்ட்ரி பெர்மிட்டும் வாங்கணும். இப்போ நம்ம ரெசிடென்ஸ் கார்டு எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து ஜப்பானுக்கு நரிட்டா, ஹனிடா, கான்சாய் இல்லனா கூபு ஏர்போர்ட்ல என்டர் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜாப்பனீஸ் ரெசிடென்ஸ் கார்டும் பிளஸ் லேண்டிங் பெர்மிட்டும் அங்கேயே வாங்கிக்கலாம். இல்ல வேற ஏதாவது போர்ட்ல போனீங்க ஜப்பானுக்கு அப்படின்னா நீங்க வந்து ரெசிடென்ஸ் கார்டை வந்து லோக்கல் முனிசிபல் ஆபீஸ்ல போயிட்டு வாங்கணும். நீங்க எங்க ஜப்பான்ல லீவ் பண்றீங்களோ அங்க லோக்கல் முனிசிபல் ஆபீஸ்ல போய் வாங்கணும். சோ இதுக்கப்புறம் நீங்க 14 நீங்க வந்து லோக்கல் முனிசிபல் ஆபீஸ்க்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது வார்டு ஆபீஸ் சொல்லுவாங்க, நீங்க அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க உங்களோட ரெசிடென்ஸ் கார்டுல உங்களோட அட்ரஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒர்க் விசாவோட வேலிடிட்டி பீரியட் வந்து 3, 4, 1 இருந்து 5 வரைக்கும் கூட இருக்கு. அது டிபெண்ட் அப்பான் உங்களோட ஜாப பொறுத்து இருக்கு.
சோ இந்த வர்க் வீசாவை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதோட எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல நம்ம ஜப்பானுக்கு வர்க் வீசா எப்படி அப்ளை பண்றது வர்க் வீசா எப்படி process ஆகும் அப்படிங்கறத டீடைலா பாத்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை subscribe பண்ண சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க Thanks for the watch